அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா நியூஸ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். மாஸ் இயக்குனரின் படத்தை மிஸ் பண்ண தளபதி, இந்த கதையில நடிச்சிருந்தா லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும். இதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். தளபதி விஜய் எப்போதுமே கமர்சியல் ஹீரோவாக தான் இருந்து வருகிறார். கடைசியாக வெளிவந்த பிஸ்ட் லியோ அவரை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக வந்து காட்ட படம் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதில் விஜய் தன்னுடைய கெரியர்ல மிஸ் செய்த ஒரு படம் குறித்த சுவாரஸ்ய தகவல் வெளியாகி இருக்கிறது. இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகனாக திரைக்கு வந்தவர் விஜய் முதல் சில படங்களில் மோசமாக விமர்சிக்கப்பட்ட படமும் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. இதனால் அவரால் முன்னேற முடியுமா என பலரும் யோசித்த நிலையில் இன்று சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தினை உருவாக்கிவிட்டார். இந்த நிலையில் பிரபல இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா தன்னுடைய பேட்டியில விஜயிற்காக வந்து அவர் செய்த கதை குறித்தும் தவறிய வாய்ப்புகள் குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த பேட்டியில் இருந்து முதலில் விஜயை நான் பார்க்கும்போது அவர் பெரிய நடிகராக இல்லை, எஸ் ஏ சந்திரசேகர் தான் இவர் நடிக்க போகிறார், நீங்க தான் ஆதரவு கொடுக்க வேண்டும் என வாழ்த்த சொல்லி கேட்டார். அடுத்து கவிதாலயா நிறுவனத்தில் கீழ் கரண் அர்ஜுன் என்ற இந்தி படத்தின் ரீமேக் உருவாக இருந்தது. அதில் விஜய் தான் நடிக்க இருந்தார். டபுள் ரோலில் விஜய் நடிக்க தயாராகிவிட்டார். ஆனால் சில காரணங்களால அந்த படம் மிஸ் ஆனது. அதற்கு அடுத்து ஒரு லாரி டிரைவர் மிகப்பெரிய பணக்காரராகும் ஒரு கதை. ஆனால் விஜய் அந்த கதையில தன்னால பொருந்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாரு. நானும் கமலஹாசன் நாயகன் படத்தின வந்து அவர் வந்து 35 வயதுல தான் வந்து செய்தார். அதனால் செய்யலாமே என கேட்டேன். எனக்கு செட் ஆகுமா என தெரியவில்லை. அதற்கு என்னை வளர்த்து கொண்டு வருகிறேன் என கூறி மறுத்துவிட்டார். இப்படி நிறைய முறை அவருடன் இணைய இருந்தது தட்டி போனதாக வந்து குறிப்பிட்டார். பல விஷயங்கள்ல மாஸ் இயக்குனரினுடைய படத்தை மிஸ் பண்ண தளபதி இந்த கதையில நடிச்சிருந்தாரு அப்படின்னா அவருடைய லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் இப்பொழுது பரபரப்பாக வந்து விஷயங்கள் பரவி வருகிறது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.